ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு. இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடர் மிளகாய், மிளகு, பூண்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம எந்த கிளாஸில் தண்ணி ஊற்றணுமோ அதே கிளாஸில் 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 1-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்நாக் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.